ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டைம்ஸ் அப் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ், ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சுட தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சில கருணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா காரல் அடிக்கும், தொண்டையில் போயிட்டு அரிப்பு மாதிரி இருக்கும். அது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. ப்ரீ ஸ்டெப் பண்ணிவிட்டு தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த வேக வச்ச கருணக்கிழங்கு அதில் போட்டுட்டு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி உப்பு லைட்டாக போட்டுட்டு, கொஞ்சமாக காரம் மிளகாத்தூள் போட்டு, அப்புறமா கருவேப்பிலை ஒரு 5-7 இலை கருவேப்பிலை போட்டுட்டு சூப்பராக நல்லா ஃப்ரை பண்ணி, டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு சேனக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடும். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா டைம்ஸ் அப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.